அதை செய்ய விட்டு அறிவாகின்றவாரான்னு சொல்லுவாங்க. அப்படி வேதவியுடைய நிலையிலே சுவாமி அவர்கள் வந்து திருவள்ளுவர் சுவாமியும் அந்த சிவத்தையும் அற்புதமாக உச்சரித்து சாரஸ்வத்தை இங்கே காட்டிய விதம் நீங்கள் அறிவீர்கள். இந்த தருணத்திலே நம்முடைய சென்னை மாநகரத்தில் வந்திருக்கக்கூடிய கோதண்டராம் கமலா ஐயாவர்கள் இப்பொழுது சுவாமி கொண்டாடி பற்றி சொல்லியிருக்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா கே சி ராமசாமி அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லாம் அறியாமையினால நான் 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 பேசுகிறேன், நான் பறக்கிறேன், நான் செய்கிறேன், என்னால்தான் இது நடந்தது அப்படின்னு சொல்றேன். ஆனா வல்லல் பெருமான் என்ன சொல்றாரு, அந்த இறைவன் இல்லைன்னா நம்மளால அசைய முடியாது இல்லையா. எல்லாம் செயல் கொடுக்கும் என்ன எவ்வளவு எல்லாம் செய்ய வரலாம். உடையவன் எவன் அவன் மயவரும் அமரர்கள் எவன் அவன் மயவரும் அதிநலம் அருளினன் எவன் அவன் துயரது சுடரணி தொழுதல் எல்லாமே வல்லவராக இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சு சொல்லுவீங்களா? எல்லாம் பிரச்சனையாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா முடிச்சிருக்க நிலத்தில் நெருப்பு, நிலத்தில் காற்று, நிலத்தில் ஆகாயம், நீரில் நிலம்,
நீரில் நீர், நீரில் நெருப்பு, நீரில் காற்று, நீரில் ஆகாயம், நெருப்பில் நிலம், நெருப்பில் நீர், நெருப்பில் காற்று, நெருப்பில் ஆகாயம், நெருப்பில் நெருப்பு, காற்றில் நிலம், காற்றில் நீர், காற்றில் நெருப்பு, காற்றில் காற்று, காற்றில் ஆகாயம், ஆகாயத்தில் நிலம், ஆகாயத்தில் நீர், ஆகாயத்தில் நெருப்பு, ஆகாயத்தில் காற்று, ஆகாயத்தில் பஞ்சபூத தத்துவம் 96 தத்துவங்களை பிரித்து என்னென்ன நல்லா சொல்லி கொடுத்து அடுத்து தெய்வம் சொன்னாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆக இந்த நிலத்தில் தோன்றிய அத்தனை பொருள்களும் அழிந்து வரும், தோன்றிய பொருள்கள் அனைத்தும் அழிந்து வரும். ஆனால் நிலம் பூமி அழியுமா? எத்தனை போடுங்க, அந்த அங்கிருந்து மழை பெஞ்சு வந்து குளம் குட்டை ஆறு தரித்தோலாம், கடல் வந்துமா? கடல் நிலையானது, பூமியில் தோன்றியது அழியும், பூமி நிலையானது, கடல் நிரந்தரமானது, கடலிலிருந்து நின்று பெய்த மழை நீர் நிரந்தரம். நேற்று நான் இங்கே வைக்கிற நெருப்பெல்லாம் பெட்ரோல் நின்று போகும் இல்லையா, இங்கே வேற கடல் எல்லாம் எரிபொருள் எல்லாம் தீர்ந்து போகும். ஆனா சூரிய தீர்ந்து போனா அது நிரந்தரமா? காற்றை சுவாசிச்சு தான் எல்லா உயிர்களும் வாழுது. காற்றை சுவாசிச்சு வாழும் உயிர்கள் அழிந்து விடும், காற்றலியுமா? ஆகாயத்துலதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா நட்சத்திரம், புழு, பூச்சி, நான்கு லட்சம் யோனி வேதங்கள், உயிர்கள் எல்லாம் எவ்ரிதிங் சகலம் அடங்கி இருக்கு. அதெல்லாம் தோன்றும் மறையும், தோன்றும் மறையும். ஆனா அறை மறையுமா? அப்ப நீங்க எல்லாம் யாரு? அழியாத வஸ்துவினுடைய குழந்தைகள். அழியாத உங்க உடம்புல நிலம் இருக்கு, உங்க உடம்புல நீர் இருக்கு, உங்க உடம்புல காற்று இருக்கு, உங்க உடம்புல நெருப்பு இருக்கு, உடம்புல ஆகாயம். உங்களுக்கு இந்த அஞ்சு பூதங்களும் நமக்கு உள்ளும் இருக்கு, புறத்தில் இருக்கு. உள்ளும் புறமும் பல்லல் துணை இருக்க வாட்டமே நின்று இருக்க இல்லையா? உள்ளும் புறமும் பல்லல் துணை இருக்க வாட்டமே. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, நான் 10 நாள் சாப்பிடலாம் நிக்க முடியுமா, பேச முடியுமா, தண்ணி குடிக்கலன்னா பேச முடியுமா, நிக்க முடியுமா, சுவாசிக்கலன்னா பேச முடியுமா, நிக்க முடியுமா? இப்ப நான் பேசுறேன்னா உடம்புல உஷ்ணம் குறைஞ்சு தண்ணி வந்துருச்சுன்னா பேசிட்டு இருக்கோமா இல்லையா? உஷ்ணம் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ரத்த உடம்பு நின்று போகும், நினைவு ஆற்றல் நின்று போகும். அந்த நான்கிற சைதன்யம் என்ன பண்ணாது? வேற இதுக்கெல்லாம் யாரு நான்கு? அந்த நான்கு எதெல்லாம் மூலமா இருக்கு? பஞ்சபூதங்களும். இப்ப பஞ்சபூதம் பேசுதான், நான் பேசுறேன். அறியாமையில நான் என்ன சொல்றேன், நான் பேசுறேன், நான் அப்படின்னு சொல்றேன். ஆனா பேச வைக்கப்பட்டேன், பேச அதனால புரிஞ்சுதா? உடம்பும் அவனது, உயிரும் அவனது, உணவும் அவனது, நீரும் அவனது, எல்லாமே அவனுடைய. நாம் அடையும் சந்தோஷம் கூட இறைவனுடைய. அதனால இறைவனை எப்பொழுதும் நம்மளுடைய நெஞ்சில நினைச்சு இல்லையா, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன இறைவன் நெஞ்சுவதை பார்க்கலாம், கருணையாக பார்க்கலாம். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அற்பெரும் சிவமே. கருணை இருந்தால் நீங்கள் சிவம், கருணை இருந்தால் பூமி நமக்கு எல்லாம் உணவு எல்லாம் பண்ணிக்கிறது. திருப்பி ஏதாச்சும் நம்ம கிட்ட கேட்டுருக்கா? கவர்மெண்ட் தான் வரி போட்டுருங்க, மனுஷன் தான் வரி போட்டுருங்க, பூமி ஏதாச்சும் எடுத்துருக்க, எல்லாத்தையும் தியாகம் தான் பண்ணுங்க. காற்று தாய் வீட்டிலிருந்து உடம்பு வெளியே விழுந்ததுலேருந்து உள்ள போய் வெளியே வருது இல்லையா? எண்ணி இனியான் எனக்கு ஆறும் இல்லை, எண்ணி இனியான் எனக்கு ஒருவருடன் என் உள்ளே புறம் வந்து என்னுள் இருக்கும்
அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டே இல்லை.